பதினெட்டு பத்தொன்பது வயசுல காதல் வரும். எனக்கு காதல் வரும் மன்னம் கட்டியும் இல்லை. என் வாழ்க்கையில வந்து முன்னேறணும்ன்ற நிலையில தான் இல்லை. ஆனா இன்னைக்குள்ள பசங்களை என்ன செய்யறாங்க, ஹேய் கொல்லி சோடாவே கறி குழம்பு என்று காதல் தான் பண்றாங்க. எவ்வளவு கல்யாணம் நடக்குதோ அதற்கினே விவாகரத்து எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்கு. பல காரணங்கள் இருக்கு. பெண்கள் வந்து குங்குமம் போட்டு தான் வச்சாங்க. அந்த குங்குமம் போட்டு வைக்கிறதுனால புருஷன் ஒட்டிக்கிட்டே இருந்தாரு. இன்னைக்கு ஒட்டு போட்டு வச்சிருக்காங்க, கொஞ்ச நாள் ஒட்டிக்கதை புட்டுக்குது. இந்த கோபம் கவலை வேதனை ஈகோ வச்சுக்கிட்டு சம்பாதிக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான செய்தி. இந்த மாதிரி சம்பாதிச்சாங்கன்னா பின் விளைவுகளுக்கு அவங்க தயாராகும். எங்கேயோ பிரச்சனை வரப்போகுது. இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் அதுல தானே சிக்கிட்டு இருக்காங்க. இஜிஓ ஏஜிங் காட் அவுட். உள்ளுக்கு இருக்கிற கடவுளை துரத்திக்கிட்டு இருக்கிறீங்க. பாத்தியார் பாடியிருக்காருல, பதவி வரும்போது பணிவும் வர வேண்டும் துணிவும் வர வேண்டும் தோலா. இதெல்லாம் எங்க போய் சொல்றது? ரொம்ப பேருக்கு வாழ்க்கைன்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. இவ்வளவுதான் பணம் இருந்தாலும் வாழ்க்கையில அந்த உறவுல அன்பு இல்லைன்னா நீங்க ஒண்ணுமே பண்ண, வாழ்க்கையில சிறப்பா வாழ முடியலன்னு கேட்டீங்கன்னா வாழ்வியல் கல்வியே இல்லையே எங்கேயுமே. இன்னைக்கு ஸ்கூலுக்கு போய் ஏபிசிடி உங்க அப்பன் தாடி அவ்வளவுதான். இனி எது தேவைன்னே தெரியாம நிறைய பேர் அலாடி, இதுதான் தேவைங்கிறது எப்படி புரிஞ்சு? நம்ம பிறவி நோக்கத்தை தெரிஞ்சுக்கணும். பிறவி நோக்கத்தை தெரிஞ்சாதான் எனக்கு இதான் தேவைன்ட்டு அடியன் வந்து முடிவு எடுக்க முடியும். ஒரு மாதத்துக்கு ஒரு மனைவி, ஒரு மாதத்துக்கு ஒரு மனைவி இல்ல இல்ல அப்படிலாம் போய் பிசினஸ் செஞ்சேன், கோடி கணக்கில் சம்பாதிச்சேன். வீடு ஆறே மாசத்துல ரெண்டு டபுள் ஸ்டோரி வீடு மலேசியாவில் லேசில் வாங்க முடியாது. உங்க பாசியில மீண்டும் அதுலயும் ஆப்பு வச்சாங்க. என்ன பண்றது? இப்பதான் பார்த்தேன். கூட இருக்கிறவங்க அவங்க நல்லவங்க. ஆமா, எல்லாம் நல்லவங்க. நம்ம செய்யற மாதிரியே இருக்கும். ரொம்ப நல்லவங்க. நம்ம சமுதாயம் மாதிரி வராதுங்க. நம்ம சமுதாயத்தில் நம்ம வெற்றி அடைஞ்ச வந்துட்டோம். நம்ம தான் ஹீரோ. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு நல்ல வழிகாட்டி, நல்ல ஆசான் எப்பயுமே நம்ம வாழ்க்கைக்கு தேவை. அந்த நல்ல வழிகாட்டியும் நல்ல ஆசானும் சொல்லுகிற சொற்களை எப்பெல்லாம் நம்ம வாழ்க்கையில மீறுகிறோமோ, அப்போல்லாம் ஏதாவது ஒரு விஷயம் நடந்து தம்பி நீ அதை சொல்ல மீறிட்ட, அதனால தான் இது நடந்துச்சுன்னு நமக்கு சொல்லும். இறை நம்பிக்கை உடையவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை இயற்கை மீது நம்பிக்கை உடையவர்களாக இருந்தாலும் சரி, குருங்கிறது அவசியம். எந்த மாற்று கருத்துமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஆசான், குரு, வழிகாட்டி, மரியாதைக்குரிய சிவசுவாமி ஐயா அவர்களை இன்றைக்கி நம்ம சந்திக்க போகிறோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். மகேஷ் நலமாக இருக்கீங்களா? அன்பா ஆரோக்கியம் ஆனந்தமாக இளமையாக வினாடிக்கு பற்றற்ற நிலையில் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆஹா, என்ன அழகான வார்த்தை பாருங்க. எப்படி இருக்கீங்க ஐயான்னு கேட்டேன். எவ்வளோ அழகா, அன்பா ஆனந்தமா ஆரோக்கியமா, வினாடிக்கு வினாடி ரொம்ப முக்கியமான வார்த்தை. பற்றற்ற நிலையில வாழ்ந்துகிட்டு இருக்கேன். சில பேர்ட்ட எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் ஏதோ இருக்கேன்னு சொல்லி நம்ம வாழ்க்கையை முடிச்சு விட்டுருவாங்க. ஐயா, மெய்யுணர்வு மையத்தினுடைய நிறுவனர், மிக அழகான பயிற்சியை உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்களுக்கு, தமிழ் மொழியை தாண்டிய மனிதர்களுக்கு வாழ்வியல் பயிற்சியை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஐயா, ஐயா முக்கியமான முதல் கேள்வி, என்னோட கேள்வி எதில் ஆரம்பிக்குது அப்படின்னா, இனி எது தேவைன்னே தெரியாமல் நிறைய பேர் அலாடிக்கிட்டு இருக்கோம், இதுதான் தேவைங்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுதான் தேவைன்ட்டு எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிறவி நோக்கத்தை தெரிஞ்சுக்கணும். பிறவி நோக்கத்தை தெரிஞ்சாதான் எனக்கு இதுதான் தேவைன்ட்டு அடியன் வந்து முடிவு எடுக்க முடியும். இன்றைக்கு ரொம்ப பேர் எனக்கு வேணும் வேணும்னு சொல்கிறாங்க, அதை தான் எங்கேயோ போய் சிக்கிக்கிறாங்க. கண்ட இடத்துல கண்டதெல்லாம் போட்டு போட்டு எனக்கு இவ்வளோ தான் தேவைன்ட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போது ஒரு மாதத்துக்கு ஒரு மனைவி. ஒரு மாதத்துக்கு ஒரு மனைவி? இல்லை 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 அப்படிலாம் சொல்லு. அதாவது ஒரு மாதத்துக்கு எனக்கு எவ்வளோ தேவை தேவைங்கிறதுக்கு ஒரு மனைவி இருக்காங்க, சரிங்க, ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க, சரிங்க, அவங்க என்ன படிக்கிறாங்க என்ன செய்கிறாங்க எனக்கு எவ்வளோ செலவுலாம் வருதுன்ட்டு ஒரு கல்குலேஷன் போட்டுட்டு அப்புறம் அதுக்கு ஏற்றவாறு என்ன செய்யணும், சம்பாதிக்கணும். மே கொண்டு என்ன செய்யணும், சேமிச்சு வைக்கணும், எங்கேயாவது முதலீடு பண்ணணும். இதுதான் ரொம்ப முக்கியமான வாழ்க்கை. பணம் தானே முக்கியன்றாங்க. இப்பொழுதைக்கு நமக்கு தேவை வாழ்வியல், இந்த வாழ்க்கையை நடத்துறதுக்கு பணம் தேவைப்படுது. ஆனா ரொம்ப பேரு என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கனாக்க, கண்ட இடத்துல போட்டு போட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சோ என்னை கேட்டீங்கனாக்க, முதல்ல இதான் என் குடும்பம், இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, ஒரு மாதத்துக்கு இவ்வளவு செலவு வருது, அவ்வளவு சேமிப்புக்கு இவ்வளவு தேவைப்படுது. ரைட். அதை தாண்டி ஏதாவது நம்ம வந்து ரிஸ்க் எடுக்கலாம்னா கொஞ்சம் இது பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். நீங்க வந்து வெறும் வாழ்வியல் பயிற்சி நிபுணர் மட்டும் கிடையாது, ஆசான் மட்டும் கிடையாது, குரு மட்டும் கிடையாது, உங்களுடைய ப்ரொஃபைல் ரொம்ப ரொம்ப பெருசுன்னு சொன்னாங்க, அது நீங்கள் சொல்லுங்க எனக்கு. ஸோ ப்ரொஃபைல்னு சொல்லும்போது நிறையா இருக்குது. அதை சுருக்கமாக சொன்னோம்னாக்க, ரொம்ப ரொம்ப ஏழை குடும்பத்தில் இருந்துவேன். ஒரு வேளை சாப்பிட்றது கஷ்டப்பட்டுவேன். வெறும் சோறு அன்னாசி பழம் அவ்வளோதான் எங்கள் சாப்பாடு. ஆனால் எங்கள் அம்மா அப்பா சொல்லி கொடுத்ததை கற்றுக்கொண்டதை கடைப்பிடிச்சதுனால என் வாழ்க்கையை ஒரு பெரிய மறுமலர்ச்சி, மாற்றமல்ல மறுமலர்ச்சி. என்னன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கா வரைக்கும் போய் படித்தேன், கம்பெனியை அனுப்பி விட்டாங்க. மலேசியன் ஏர்லைன் சிஸ்டம் தான் வேலை செஞ்சேன். சாதாரணமாக அவங்களே என்னை தேர்ந்தெடுத்து அமெரிக்காவுக்கு அனுப்பி ஏரோநாட்டிக் மேனேஜ்மெண்ட் படிக்க அனுப்புனாங்க. அப்புறம் ஜப்பான் ஹனேடாவுக்கு போனேன், அங்கே ப்ராக்டிக்கலுக்கு போனேன். அப்புறம் மலேசியன் ஏர்லைன் சிஸ்டமில் 15 வருஷமாக வேலை செஞ்சேன். அப்புறம் திடீரென்று எனக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கனாக்க, அதில் அவ்வளோ விருப்பம் இல்லை. சரிங்கய்யா. காரணம் என்னென்னா, அடுத்த பதவிக்கு போகும்போது உங்கள் பாசையில் எனக்கு ஆப்பு வச்சுட்டாங்க.
அது யாரும் தப்பாக சொல்லக்கூடாது. அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன் அது என் நன்மைக்காக தான் நடந்துச்சுன்ட்டு. உனக்கு போதும்டா, நீ 15 வருஷம் உன்னோட கருமா அங்கே முடிஞ்சு, உனக்கு அடுத்த கருமா வருதுன்ட்டு சம்பாதிக்கணுமே. ஸோ போய் பிஸ்னஸ் செஞ்சேன், கோடிக்கணக்கில் சம்பாதிச்சேன். வீடு 6 மாதத்தில் 2 டபுள் ஸ்டோரி வீடு மலேசியாவில் லேசில் வாங்க முடியாது. அப்படியே படிப்படியாக போய்கிட்டே இருந்தேன். உங்கள் பாசியில் மீண்டும் அதுலேயும் ஆப்பு வச்சாங்க. என்ன பண்ணுறது அப்புறம் தான் பார்த்தேன். கூட இருக்கிறவங்களும் அவங்க ஆமாம் எல்லாம் நல்லவங்க. ஐயோ நம்ம சமுதாயமாதிரியே இருப்பாங்க, ரொம்ப நல்லவங்க. நம்ம சமுதாயம் மாதிரி வராதுங்க. ஆனால் நம்ம சமுதாயத்தில் நம்ம வெற்றி அடைஞ்சு வந்துட்டோம், நம்ம தான் ஹீரோ. அது நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஸோ அதனால இந்த சமுதாயத்தில் இருக்கிறது எனக்கு சாதகம். ஏன்னா அப்போ தான் என் திறமையை வெளியாக்க முடியும் இந்த சமுதாயத்திலையும். எல்லாமே இல்லை ஒரு சிலர். ஸோ சம்பாதிச்சிட்டேன், அங்கங்கே முதலீடு போட்டேன். சொன்னல முதல்ல கணக்காக இருப்பேன், சொன்னதை கரெக்டாக செய்வேன். ஸோ முதலீடு போட்டேன் பாருங்கள், அது எனக்கு வந்துக்கிட்டு இருந்துச்சு. பென்ஸ் கார்லேருந்து வீடுலேருந்து என்னானமும் செஞ்சேன். வெளிநாட்டுக்கு எல்லா நாடுக்கும் போயிட்டு வந்தேன், ஆனால் நிறைவே கிடைக்கல. ஆனால் இன்றைக்கு இந்த பயிற்சி செய்ய ஆரம்பித்தனோ எனக்கு ஒரு பெரிய நிறைவு கிடைச்சிச்சு. அதன் பிறகு பார்த்தேன் நமக்கு வர வேண்டியது வருது, இதுக்கு மேலே நம்ம சேவை செய்வோன்ட்டு இருக்கிற பணத்தை கொடுத்து இலவசமாக இங்கே பயிற்சி செய்ய ஆரம்பித்தேன். பல பேர் நன்மடைய ஆரம்பித்தாங்க. சரிங்க சார், இதை தொடர்ந்து செய்வோண்டு தான் இப்போ முழுமையாக இந்த பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் மனு தத்துவம் கொஞ்சம் படிச்சிருக்கிறேன். சைக்காலஜி, குழந்தைகள் சைக்காலஜி, எடுக்கேஷன் சைக்காலஜி, என்னென்னமோ சைக்காலஜிலாம். இப்போ எவ்வளோ ஆண்டுகளாக இந்த பயிற்சி நீங்கள் எடுத்துகிட்டு? 20 வருஷத்துக்கு மேலே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா 7 நாள் பயிற்சி. 7 நாள் பயிற்சி. 7 நாள் பயிற்சி. என்கிட்ட ஒரு சிலர் வந்து பேரம் பேசினாங்க பஜாரில் பேசுகிற மாதிரி. 3 நாள் செய்ய முடியுமா, 4 நாள் செய்ய முடியுமா, அதெல்லாம் முடியாது. இந்த பயிற்சியில் முழுமை அடைவதற்கு 7 நாள் எனக்கு கொடுத்தா தான் செய்ய முடியும்ன்ட்டு வாய்ப்பு கொடுத்தாங்க. இன்னைக்கு பல பேர் நன்மடைஞ்சிருக்கிறாங்க இந்த நாட்டிலையும் மலேசியாவிலையும். 7 நாட்களும் முழு நாள் பயிற்சியாங்க? மொதல் ஐந்து நாட்கள் மாலை 5:30 மணிலேருந்து இரவு 11:30 மணி வரைக்கும். சரிங்க. கடைசி 2 நாள் வந்து காலை 9:00 இரவு 10:30-11:00 வரைக்கும் நடைபெறும். இந்த 7 நாள் பயிற்சிக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையில என்னென்ன கேள்வி இருக்குதோ அவங்க எழுதிட்டு வரலாம், கேட்க வேண்டாம், ஆனா பதில் கிடைச்சிடும். பதில் கிடைச்சிடும். இது வந்து ரொம்ப பேருக்கு தெரிய மாட்டேது. இந்த மகிழ்ச்சிங்கிற வார்த்தை வந்து கேட்கறதே வந்து ரொம்ப குறைவா இருக்கு. மகிழ்ச்சி இருக்கிற மாதிரி இருக்கு, திடீர்னு இல்லாத மாதிரி இருக்கு. ஒரு நிரந்தரமான மகிழ்ச்சிங்கிறது இல்லாம தற்காலிகமாவே இருக்கு இன்னைக்கு இருக்கிற சூழல்ல. அது ஏன், அதுக்கு ஏதாவது விடை இருக்கா? நம்ம பயிற்சியில நிறைய இருக்குது. ஆக்சுவலி அதுக்காக தான் பயிற்சியை நடத்துறேன். என் வாழ்க்கையில நல்லா படித்தேன், சுருன்னு ஏறிணுச்சு, சந்தோஷம் மகிழ்ச்சி, தரங்குன்னு இறங்கினுச்சு. அப்புறம் அதன் பிறகு பிள்ளைங்க நல்லா படிக்க வச்சேன், சந்தோஷம் ஏறினுச்சு, கீழே இறங்கினுச்சு. நல்லா கோடிக்கணக்கு சம்பாதிச்சேன், இறங்கினுச்சு. ECG மாதிரி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஒரே இது போனா போயிருவோம், ECG மாதிரி தான் ஓடணும். ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னாக்க எனக்கு அந்த உண்மையான சந்தோஷம், நிரந்தர சந்தோஷம் கிடைக்கவே இல்லை. இப்ப பல பேரை கேட்டிருக்கேன், என்னையே கேட்டிருக்கிறேன், நான்ப்பா மகிழ்ச்சியா இருக்கியா? மகிழ்ச்சியா இருக்கேனா? ஏன், நல்ல பொண்டாட்டி, நல்ல புருஷன், நல்ல கணவன், நல்ல வீடு, காடி, பிள்ளைங்க படிச்சுட்டாங்க, இதெல்லாம் காரணம். இந்த காரணம் இல்லாவிட்டால் மகிழ்ச்சி போச்சு. அப்புறம் தான் ஒரு உண்மையை உணர்ந்தேன். அடியன் வந்து அலைஞ்சேன், எங்கெங்கேயும் அலைஞ்சேன். என்னோட ஆன்மான்றானுங்க, கடவுள்ன்றானுங்க, ஜீவன் முக்தின்றாங்க, என்னான்மை பேசிட்டு இருக்கானுங்க. முருகன் பக்தனாக இருந்து அப்புறம் அதன் பிறகு சர்ச்சுக்கு போனேன், கோயிலுக்கு போனேன், மசூதிக்கு போனேன், எல்லாம் போய் பூந்து விளாண்டுட்டு வந்தேன். என்னோட அது அப்பயும் வருது போகுதே. அப்புறம் தான் உணர்ந்தேன், குழந்தைய பார்க்க ஆரம்பிச்சு. குழந்தைய பார்க்க ஆரம்பிக்கும் போது தான் அங்கே என்ன உணர்ந்தேன்னு கேட்டிங்கன்னா, அந்த குழந்தைய நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எதுவும் இருக்குதோ இல்லையோ, அவங்க பாட்டுக்கு ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே இருக்கு, அடிச்சா கூட ஆன்னு வராங்க, சந்தோஷமா தான், மகிழ்ச்சியா தான் இருக்குது, அவங்களுக்கு குறைய மாட்டேதே. அப்புறம் தான் என்ன உணர்ந்தன்னு கேட்டீங்கன்னா, சிவசுவாமி நீ எல்லாமே பண்ற, வீடை சுத்தப்படுத்துற, துணி துவைக்கிற, குளிக்கிற, உங்க மனசை சுத்தப்படுத்துறியா? ஆஹா, அங்கே தான் கண்டுபிடிச்சேன் எங்க மனித குலத்துக்கிட்ட பிரச்சனையே இருக்குதுன்னு. இந்த மனசுல இருக்கக்கூடிய கோபம், பிணைப்பு, எதிர்பார்ப்பு, தற்பெருமை, பேராசை, இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் நீங்க நிரந்தர சந்தோஷத்தை அனுபவிக்கவே முடியாது.